பாக்கியலட்சுமி சீரியலில் இனி வரக்கூடிய எபிசோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தாத்தா இறந்ததுக்கப்புறமா வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க. ஸோ எப்படியாச்சும் அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. கடை வந்துட்டு எப்போ அவர் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பாக்கியலட்சுமி செல்வி கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்குண்டான அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாட்டி வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட நினைவுகளை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு எள்ளு வந்துட்டு பிறந்தநாள் அப்போ எடுத்த வீடியோஸ் வந்துட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி வந்துட்டு ஜாகிங் வர்றப்ப அங்கே உள்ளவங்க எல்லாருமே உங்க அப்பாவுக்கு வந்து நீங்க எந்த ஒரு சடங்கு வந்து பண்ணலையாமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, செழிவு நெல்லியில் இதை வந்து பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எங்க அப்பா வந்து பண்ணல வைக்கல அப்படின்றதெல்லாம் வந்து கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கோபியும் வந்து பார்த்தீங்கன்னா செழிவு நெல்லியில் கிட்ட, உங்க பாட்டி பண்ணதுனால இப்போ நான் எல்லாருக்கிட்ட நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, செம டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டு போயிடறாரு. ஸோ அதுக்கப்புறமா இனியும் வந்து காலேஜ் போகாம வந்துட்டு தாத்தா பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ கோபி வந்துட்டு எப்படியாச்சும் அவன் மனசை மாற்றி காலேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கான்பாஸ் ரிலீவ் பண்ணுங்க.